பாய்ஸ், இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான கேம் வந்து உங்களுக்கு காட்ட போறேன். அதாவது சோஷியல் மீடியால பாக்குற பாதி விஷயங்கள் வந்து ஃபேக், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட ஒரு சின்ன கான்செப்ட் தான் இந்த கேம்ல வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம பாக்குற விஷயத்தை வச்சு நம்ம மைண்ட் எப்படி மாறுது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட மைண்ட் எப்படி மாறும் சொல்லிட்டு இந்த கேம்ல வந்து ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு 10 minutes அந்த கேமோட லென்த்தே இருக்கும். சோ எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த கேம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த கேம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீன்வைல் புதுசாக யாராச்சும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஹாய் மட்டும் போடுங்க, நான் அதுக்கு ஒரு ஹார்ட்டை கொடுத்துறேன். லைக் போடுங்க, லைக் போடுங்க, லெட்ஸ் கோ ஃபார் 1.3K லைக்ஸ். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வாங்க போகலாம். நண்பர்களே, இந்த கேம் பேர் தான் வி பிகம் வாட் வி பிஹோல்ட். ரொம்ப பெருசாக இருக்குது இங்கிலீஷில். பேசிக்லி என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வந்து என்ன பார்த்து எது உண்மை நினைக்கிறோமோ அதுவாக நம்ம வந்து மாற ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இந்த கேமோட கோர் கான்செப்டே. ரொம்ப சிம்பிளான கேம் தான். வாங்க இங்கே பாருங்க, கேமோட கிரியேட்டரை வந்து என்ன போட்டிருக்காரு, 5 நிமிஷம் தான் மொத்த கேமே இருக்கும்னு. இதில் வந்து சில எண்டிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து மேபி டிஃப்ரெண்ட் எண்டிங் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ, வி பிகம் வாட் வி பிஹோல்ட். அதாவது முதல்ல வந்து வி ஷேப் அவர் டூல்ஸ், அதுக்கப்புறம் அந்த டூல்ஸே நம்மளை வந்து ஷேப் பண்ணிடுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் மாதிரி, நல்லா ஞாபகம். இப்போ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே நம்மன்னு வச்சுக்குவோம். இந்த சென்டரில் இருக்க டிவி வந்து நம்ம எல்லாரும் காமனாக பார்க்குற ஒரு டிவி. அந்த டிவி இல்லைன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து எல்லாருமே நம்ம காமனாக பார்க்குறோம். இப்போ இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எப்படி காட்டினா எப்படி நம்ம மைண்ட் மாறுறது, அந்த கேமோட கான்செப்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், இவங்க ரெண்டரையும் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், அதுக்கு எதாவது டேக் அது கொடுக்கும். இவங்க ஜஸ்ட் நார்மல் பீப்புள், இதை பற்றி ஸ்க்ரீனில் இப்போ போட்டாங்க. ஸோ ஒரு யூஸும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. இது ஏதோ சின்ன வண்டு பய, அதுவும் ஒன்றும் ட்ரெண்டிங் ஆகலை. என்ன 3 வண்டு வருது, அதை 3 வண்டு வேறு பார்த்துட்டு போகுது. இருங்க, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த தொப்பித்தலையன் தான், தொப்பித்தலையனை போட்டுப்போம். இங்கே பாருங்க, ஓ சூப்பர் தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு இது டேக் ஆகுது. கீழே அதை பார்க்குறவங்க எல்லோரும் ஓ இந்த தொப்பி தான் இப்போ ட்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த தொப்பியை போடுறானுங்க. மனசில் ஆயோ, ஓ இப்போ தொப்பி கூல் கிடையாது அப்படின்னு சொன்னோட தொப்பியை கழட்டிட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தில் ஒரே ஒருத்தன் மட்டும் தான் தொப்பி போட்டுட்டு போயிட்டு இருந்தான், அதை வந்து இப்போ கழட்டிட்டானுங்க. இங்கே பாருங்க, கூட்டத்தில் பாருங்க, இங்கே ஒருத்தன் கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். இருங்க, இந்த கப்பிள்ஸை போட்டோ எடுப்போம். பொது இடத்துல இப்படி கை பிடிச்சிட்டு லவ்வர்ஸை சுற்றிக்கிறாங்க, அசிங்கம் இல்லை அப்படின்னு போட்டானுங்க ஹேஷ்டேக். அதனால இனிமேல் இந்த இடத்துல லவ்வர்ஸே வர மாட்டானுங்கிறது, லவ்வர்ஸ் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. ஆஹா, இங்கே இன்னொருத்தன் என்ன தொப்பி போட்டு சுற்றிட்டு இருக்கிறான். இப்போ தான் தொப்பி ட்ரெண்ட் இல்லைன்னு சொன்னோமே. ஓ தொப்பி இப்போ கூல் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கழட்டிட்டானுங்க, கழட்டிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ், தொப்பியை கழட்டிட்டானுங்க. இருங்க, மறுபடியும் தொப்பிக்காரன் ஒரு போட்டோ எடுப்போம். ஓ இவனுங்கெல்லாம் ஸ்க்ரீன் பார்க்கல. அதாவது இப்போதைக்கு நம்ம ஸ்க்ரீனில் வந்து தொப்பி வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் கிடையாது, தொப்பி வந்து இப்போ வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுறோம். அதை பார்க்குறவனுங்க எல்லாரும் ஐயோ நம்ம தொப்பி போட்டிருக்கோமேனு கழட்டிட்டானுங்க. பட் அந்த ஸ்க்ரீனை பார்க்காம அங்கேயும் நடந்துட்டு இருக்கானு பார்த்தீங்களா, அவனுங்களுக்குலாம் எதுவும் வந்து இன்னும் இல்லை. அவனுக்கு பிடிச்சிருக்கு தொப்பி, அவன் போட்டு கேஷுவலாக பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் அவனை ஃபோட்டோ எடுப்போம். இங்கே பாருங்க, தொப்பி இப்போ கூல் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே தொப்பி போட்டு 2 பேரும் கழட்டிட்டானுங்க. இப்போ கூட்டத்தில் வந்து தொப்பி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்கே பாருங்க, இருந்த 2 பேரும் இப்போ தொப்பியை கழட்டிட்டானுங்க. இவன் யாரா ஒருத்தன் கத்திட்டு இருக்கிறான், இருங்க இவனை ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஓ இவன் ஸ்கொயர் தலையை சர்க்கிளை பார்த்தா கத்துறான் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கிள் தலையனை பார்த்து கத்துறான். சர்க்கிளாக இருந்தான்னா கத்துறான், ஸ்கொயர் ஸ்கொயரை பார்த்து கற்று மாட்டேங்கிறான். இவன் டென்ஷனாக இருக்கிற ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிள் யாரை பார்த்து கற்றுவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம். இல்லையே, ஸ்கொயரை பார்த்துறானே கத்துறானே, கிரேசி ஸ்கொயர் அட்டாக்ஸ். அதை பார்த்து ஒருத்தன் பேனிக் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, இங்கே ஒரு ஸ்கொயர் தலையை வந்து கிரேசியாக பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, ஒரு மாதிரி பேனிக்கில் சுற்றிட்டு இருக்கான். இன்னொரு ஸ்கொயரை பார்த்து பயந்துட்டான், அதனால சர்க்கிள் ஃபியர் ஸ்கொயர்னு போட்டானுங்க. ஸ்கொயர் இதை பார்த்து காண்டாவுறான், நான் யார பாத்திரா காண்டானே, நான் யார திட்டினேன் அப்படின்னு. இங்கே பாருங்க, அந்த காண்டான ஸ்கொயர் வந்து இன்னொரு சர்க்கிளை பார்த்து அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டான். அதனால அதை வந்து நம்ம நியூஸில் போட்டோம். அதை பார்த்து இங்கே பாருங்க, இன்னொரு சர்க்கிள் காண்டாயிட்டான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே அந்த லவ் கப்பலில் ஒருத்தன் வந்து அந்த கத்திட்டு இருந்த ஸ்கொயரை வந்து லவ்லி காயாக மாற்றிட்டானுங்க. மீன் ஒயில் என்னெல்லாம் நடக்குது பாருங்க, நம்ம ஒரே ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் தான் போட்டோம். ஸ்கொயர்காரன் வந்து சர்க்கிளில் பார்த்து கத்திட்டான்னு போட்டோம். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஸ்கொயர் வந்து டென்ஷன் ஆகிட்டான், நான் யாரா பார்த்து கத்துனேன், நான் யாரையும் பார்த்து கத்துல, எல்லாரையும் நல்லா தான் நடத்தினேன் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டான். அதை பார்த்துட்டு இன்னொரு சர்க்கிள் வந்தான்ல, அவனை பார்த்துட்டு நீங்கள் தானடா ஃபேக் நியூஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தோன்னே அதை பார்த்து ஒரு சர்க்கிள் காண்டாயிட்டான். இப்போ இவன் எல்லா ஸ்கொயரையும் பார்த்து கத்திட்டு இருக்கிறான். இங்கே பாருங்களேன், இப்போ ஒரு ஸ்கொயர் கிட்ட போய் கத்துவான்.
சும்மா ஒரு ஸ்கொயரை பார்த்தானா கத்துவான், அதை எடுத்துட்டு ஸ்டெண்டிங்காக போடுவோம். சர்க்கிளுக்கு ஸ்கொயர் தலையினை பார்த்தா பிடிக்காது, ரெண்டு பேருக்குள்ளே டென்ஷன் ஆகுது, ரெண்டு பேரும் இனிமேல் ஓ எல்லோரும் சேவ் போயிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களே ஒரே ஒரு ஃபோட்டோ தான் போட்டோம், அவன் இவனை பார்த்து கத்துறான் இவன் அவனை பார்த்து கத்துறான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ தான் போட்டோம். அதை பார்த்து நிறைய பேர் மாற்றி மாற்றி கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்கொயர்ஸ் வந்து சர்க்கிள் தலையினை பார்த்து உடனே கத்துறானுங்க, சர்க்கிள் வந்து பதிலுக்கு டென்ஷன் ஆகிட்டு ஸ்கொயரை பாட்டாக கத்துறானுங்க. இருங்க என்ன ஒரு ட்ரெண்டிங்காக மாட்டுவோம். சர்க்கிள் வந்து இன்னும் ஸ்குவேரை பார்த்து கத்துறானுங்க அடிக்கிறானுங்கன்னு போடுவோம். இதை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகட்டும், டென்ஷன் ஆகட்டும், டென்ஷன் ஆகுங்க அடிச்சுக்கோங்க. ஆனால் இங்கே கூட்டத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மேலே ஹார்ட் வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கிறான் ல அப்படின்னு. என்ன என்ன பிரச்சனையை பெருசாக்குவோம், என்ன பிரச்சனையை பெருசாக்குவோம். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கலவரமே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுவோம். இன்னும் இதை பார்த்து நிறைய பேர் டென்ஷன் ஆகுறானுங்க, ஆவு 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 டென்ஷன் ஆவு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டமே இப்போ வந்து ஃபுல்லாக சர்க்கிள் ஸ்கொயர் அடிச்சுக்கிறான், ஸ்கொயர் சர்க்கிள் அடிச்சுக்கிறான். ஆனால் இந்த ரெண்டு பேர் மட்டும் பாருங்களேன் திடீர்னு வந்திருக்கானுங்க. சர்க்கிளும் ஸ்கொயரும் ஒன்று, நம்ம எல்லாருமே லவ் பண்ணுறோம்டா, நம்ம எல்லாருமே ஒன்றுடா, லவ் இஸ் எவ்ரி திங் சொல்லிட்டு போடுறானுங்க. இவனுங்களை வந்து நியூஸில் எடுத்து போட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஹேஷ்டேகை பாருங்கள், மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறது பார்க்குறதுக்கு எவன்டா வரும் அப்படின்னு சொல்லி போடுறான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கல்ல, இருங்க இவனுங்க கத்துறதை போட்டு எடுப்போம். மறுபடியும் அடிச்சுங்க இதை போட்டு எடுப்போம். இங்கே பாருங்க, இப்போதைக்கு சர்க்கிள் ஸ்கொயர்னு கிடையாது, எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது அப்படின்னு நியூஸ் வந்துருச்சு. இங்கே பாருங்க நண்பர்களே, எல்லோரும் கத்திக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, எல்லோரும் கத்தி கிடக்கிறானுங்க. மறுபடியும் ட்ரெண்டிங் நியூஸ் போடுவோம், யாருக்குமே யாரையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹேஷ்டேக் போடுறோம். பார்த்து எல்லோரும் காண்டாகிட்டே இருக்கானுங்க. கொஞ்சம் வேறாச்சும் நார்மலாக சுற்றிட்டு இருந்தானுங்க. இப்போ பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் ஃபுல்லாக எல்லாருமே யார் அவன் தொப்பிக்காரன், இவன் ஒருத்தன் டிஃப்ரெண்டாக பழையபடி தொப்பி எடுத்துகிட்டு வரான், இவங்ககிட்ட போய் லவ் இஸ் எவ்ரி திங் சொல்லுவானோ, துப்பாக்கி எடுத்துட்டான், இருந்த ஒரே ஒருத்தனையும் போட்டு தள்ளிட்டான். இப்ப மொத்த கூட்டம் பதட்டத்தில் இருக்கு. இருங்க இவனுக்கு போட்டோ எடுப்போம். எல்லாரும் பயப்படுங்க, எல்லாரும் ஆங்கிரியா இருங்கன்னு கூட்டத்தில் இருக்கவனுங்க அதை பார்த்துக்கிட்டு இப்ப அவனுங்களும் துப்பாக்கியில் சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. கட்டா துப்பாக்கின்னு கிளம்பிட்டானுங்க. நார்மல் மக்களை பைத்தியக்காரன் ஆகிட்டானுங்க. நல்லா சுத்தி இருந்தவனுக்கு கடைசியில் எந்த நிலைமையில மாறி கிடக்குறானுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க இதையும் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போடுவோம். இந்த மாதிரி மக்கள் மக்களை சுட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் எதுக்கும் ஜாக்கிரதையாக வெப்பன் வச்சுக்கோங்க, ஷாட்கன் கம்பி வச்ச கட்டையா அழக்கரு மந்திரமே. மாற்றி மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் இவனுக்காண்டு ஒரு போஸ்ட் தான் போட்டோம், உனக்கு இவனை பிடிக்காது அவனுக்கு இவனை பிடிக்காதுன்னு. அது எங்கே வந்து நிற்குதுன்னு பாருங்க. ஓ இனி தான் இதே நம்ம வந்து ஒரு லேப்டாப்பில் பார்க்குற மாதிரி அவன் வந்து கேம் கிரியேட்டர் வந்து முடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இதையே நம்ம அப்படியே வந்து ஒரு லேப்டாப்பில் காட்டுறான் அவன், அந்த ஸ்க்ரீனு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து என்ன காட்ட போறீங்க சார்? நிக்கி கேஸ்னு ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் பிளேயிங். தேங்க்ஸ் சார். இன்னும் முடியலை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, கடை ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு மூணு வண்டு பார்த்தோம்ல, அந்த மூணு வண்டு அதுக்கப்புறம் இந்த ஒன்னாக இருந்த கப்பிள் ஸ்குவேரும் சர்க்கிளும் ஒன்றுன்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க, அவனுங்க மட்டும் தான் உயிரோடி இருக்கானுங்க. மிச்சம் எல்லாம் ஸ்குவேர் சர்க்கிள் எல்லாருமே செத்துட்டானுங்க. அவனுங்க எல்லாருக்கும் வந்து மெமோரியல் மாதிரி எல்லாருக்கும் கேண்டில் எழுத்தி வச்சுட்டு இவனுங்க அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. வாங்க ஃபைனலாக இவனுங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். இதை தான் அந்த கேம் கிரியேட்டர் சொல்ல வராரு, நம்ம எதை வந்து பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோமோ அது நம்ம மைண்டுக்குள்ளே போய் நம்ம அது உண்மைன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே. இன்ட்ரெஸ்டிங். இதில் வந்து ரீப்ளேபிலிட்டி இருக்குது, இதில் வேறு ஏதோ எண்டிங் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். வேணால் நம்ம வந்து இதில் வேறு ஒரு எண்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். மேபி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து டிஃப்ரெண்ட் மாதிரி கேப்சர் பண்ணால் என்னாகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே தான் வி பிகம் வாட் யூ பிஹோல்ட். நம்ம ஷூ நம்ம ஃபஸ்ட்டு டூல்ஸை உருவாக்குவோம், அதுக்கப்புறம் டூல்ஸ் வந்து நம்ம மைண்டை உருவாக்கும். இப்போ இந்த தொப்பிக்காரனை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓ அதே ஹேஷ்டேக் தான் வருது. இப்போ தான் இப்போ ட்ரெண்டிங் சொன்னால் எல்லாரும் தொப்பி போட ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ அதே கப்புள்ஸ் வரானுங்களா, கப்புள்ஸையும் தொப்பியும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஏன்டா கப்பிள்ஸ் பொது இடத்துல இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க அப்படி தனியாக ரூம் போங்கடா அப்படின்னு சொன்னோன்னா ஓடிடுறானுங்க. இனிமேல் கப்பிள்ஸ் வரமாட்டானுங்க. அதே கத்திரால் தான் வரான், அதே கத்திரால் தான் வந்துட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து இவன் பயணிக்க வரான், என்னடா உண்மையிலே இந்த கூட்டத்தில் இப்படி மாதிரி கத்திரம் ஒருத்தன் இருக்கிறான்னு. இப்போ தொப்பியெல்லாம் ட்ரெண்டிங் கிடையாதுன்னு சொன்னோன்னா தொப்பியை கழட்டிடுவானுங்க. ஓ அதே தான் வருது வாத்தியாரே, அதே தான் வருது. இங்கே பாருங்க, இந்த சர்க்கிள் பயந்து போயிட்டு இருக்கானா, எனக்கு ஸ்குவேரை பார்த்து அப்படியே பதட்டப்படுவான். சர்க்கிள் ஸ்கொயரை பார்த்து பயப்படுறானா, இதை பார்த்து ஸ்கொயர் டென்ஷன் ஆகிறான். நான் யாரோட பயப்படுத்தினேன்னு இப்போ ஒருத்தனை பார்த்து மூஞ்ச கட்டுவோம் பாருங்களேன். ஏதாவது ஒரு சர்க்கிளை பார்த்துட்டு மூஞ்ச கட்டுவான். பார்ப்போம் அதை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு அப்படியே ரெடி பின்னாடி போயிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு சர்க்கிள் வருவான்ல, வந்தோன்னு அவனை பார்த்து அப்படின்னு மூஞ்ச காட்டுவான். சே தப்பாக கேப்சர் பண்ணிட்டேன், போயிட்டு மூஞ்ச காட்டுவான். இங்கே பாருங்க, அதை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தோன்னா
ஸ்குவாருக்கு வந்து சர்க்கிளை பிடிக்காது, ஸ்குவார் அப்போ சர்க்கிளை வந்து பார்த்து மூஞ்ச கட்டினா அப்படின்னு வரும். இதை பார்த்துட்டு இங்கே பாருங்க, இதை பாருங்க, இதை நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கல. அந்த சர்க்கிள் வந்து அந்த கத்துற ஸ்குவாருக்கு வந்து டென்ஷன் ஆகாதடா கண்ணா அப்படின்னு சொன்னோன்னா அவனை வந்து பீஸ்ஃபுல் ஆகிட்டான். பின்னாடி உனக்கு என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வண்டை ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா? லிட்டில் கிரிக்கி த்ரீன்னு இருக்குது. இந்த வண்டை மறுபடியும் ஃபோட்டோ எடுக்க, மூணு வண்டு வந்துருக்கு, மூணு வண்டு இருக்குது. ஓகே, நிறைய வண்டு இருக்குது அப்படின்னு ஹேஷ்டாக் வருது. இதை வச்சு எதாவது இருக்கா அண்ணா? இன்னும் நிறைய வண்டு இருக்குது அப்படின்னு வருது. ஆனால் மூணே மூணு வண்டு தான் வந்து பார்த்துட்ருக்கு. அதே மாதிரி சர்க்கிளில் வந்து ஸ்குவாரை பார்த்து கத்துறான்னு வரும், ஹேஷ்டாகில் ட்ரெண்டிங் ஆகும். அதுக்கப்புறம் சர்க்கிளும் ஸ்குவாரும் மாற்றி மாற்றி எனிமே ஆயிடுவானுங்க, மாற்றி மாற்றி கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புடின்னா அந்த கேமுக்கு ஒரு எண்டிங்கே கிடையாது பார்த்தியார, ஒரே எண்டிங் தான். இந்த ஸ்க்ரீனை பார்த்து 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 இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் கடைசியில் எல்லாரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு சாவர மாதிரி. அதே பாருங்கள், சர்க்கிள் ஹெட் ஸ்குவேர் சேம் திங் படிஸ் மாற்றி மாற்றி அடிச்சு போனுங்க. கடைசியில் பார்த்தா எல்லாரும் வருவானுங்க, தொப்பிக்கார வந்து டுமியிலும் எல்லாரும் போட்டு தள்ளிடுவான். அப்போ வேறு எண்டிங்லாம் கிடையாது, ஒரே எண்டிங் தான். நண்பர்களே, அந்த சின்ன கேம் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் அந்த கேமோட பிளே டைமே. அந்த கேமை தான் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சேன். இந்த கேம் வந்து பார்க்குறதுக்கு என்னடா இது சர்க்கிள் ஸ்குவேர் என்னெல்லாமோ சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க, சிந்தித்து பாருங்கள். இந்த கேமோட சிம்பிள் கான்செப்டே, நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அது உண்மையாக போயானே தெரியாது. நார்மலாக ஒரு சர்க்கிள் வந்து என்ன ஒருத்தனை பார்த்து கத்தும்போது, என்னடா இவன் கத்துனானா, அப்போ நாளைக்கு நம்மளை போனாலும் கத்துவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து வரும்போது இப்படி ஒரு ரிசல்ட் வருது. ஸோ வாட் எவர் வி சி தட் மைட் நாட் பி ட்ரூ. என்னோட தாட் வந்து இந்த கேம்லேருந்து அதான் வந்துச்சு, பார்க்குறது எல்லாமே உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் எனக்கு இந்த கேம்லேருந்து தெரிஞ்சு. காட்டுறதெல்லாம் நம்ம நம்ப ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு இந்த கேம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு? இந்த கேமில் இன்னொரு எண்டிங்லாம் இல்லை, இதில் வந்து ரெண்டு மூணு எண்டிங் இருக்குன்னா நான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா ஓன்லி ஒன் எண்டிங் தான். பார்க்குறத நம்பினா எல்லாரும் சாக வேண்டியதான். கேம் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி பண்ணுவோம். இந்த எண்ட் வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எண்ட் அப்படின்னு மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. மீண்டும் எட்டு டிஃப்ரெண்ட் கேம்ஸ் வந்துக்கிறேன், அது வரைக்கும் எப்படி போகிறது உங்கள் லெஜி கரெக்டாக இதையே நம்பாதீங்க.